ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டோட ஓப்பனிங்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, ஒவ்வொரு வேகன்சிஸையும் கார்பரேஷன் வைஸாக எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, ப்ளஸ் வந்து கேஸ்ட் வைஸாக எப்படி பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் என்ன, அதாவது ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் கன்செஷன் இருக்கா இல்லையா, முக்கியமாக எதிர்பார்த்துருந்தா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்றும் சென்டர்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் இந்த இதுக்குண்டான எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கன்னியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக போயிடலாம். நேம் ஆஃப் த போஸ்ட்டு, ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாகவே வந்து என்ன ரெக்யர்மெண்ட் அப்படின்றத பார்த்துடலாம். இது உதாரணமாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியர் 146 வேகன்சிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் நேம் வந்து லெஃப்டில் இருக்குது. இப்போ ஆவடி, கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, ஒசூர், காஞ்சிபுரம், கரூர், கும்பகோணம் இந்தமாரி வந்து எல்லாமே இருக்குது. மதுரை, நாகர்கோவில், சேலம், சிவகாசி, தாம்பரம், தஞ்சாவூர் இந்தமாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அதில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு கேட்டகிரிலையும் எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பிரித்து போட்டிருக்கிறாங்க. நீங்களே இதில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்தமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கார்பரேஷன் வைஸாக பிரித்து போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்குது அசிஸ்டண்ட் இன்ஜினியருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங்க்கு 156 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா கார்பரேஷன் நேம் லெஃப்டில் இருக்குது, ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி தகுந்தாப்பில் பிரித்து போட்டிருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா ஆவடி, இதுக்கு மொத்தம் 9 வேகன்சிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி 1, எஸ்சிக்கு 1, எம்பிசி ஆர்டிசி 1, பிசி 1, ஜிடி 1, எஸ்சி 1, எம்பிசி இந்தமாரி எல்லாத்தையும் பிரித்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்தமாரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வேகன்சிஸுக்கும் கம்ப்ளீட்டாக பிரித்து பிரித்து போட்டிருக்கிறாங்க. இது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், அதுக்கு இந்தமாரி பிரித்து போட்டிருக்கிறாங்க. இந்தமாரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, 16 கேட்டகரி பார்த்துருந்தோம் இல்லையா, 16 போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே பிரித்து எந்தெந்த கார்பரேஷனில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக போட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன். இதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் லிமிட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸான வீடியோவில் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இங்கே ஏஜ் லிமிட்டை பாருங்கள். ஸோ டீட்டெயில் ஆஃப் த போஸ்ட் வந்து சீரியல் நம்பர் 1-16, இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், மொத்தம் 16 போஸ்டிங் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வாசிக்கிறேன், ஸ்கெடியூல்டு கேஸ்ட்டு, ஸ்கெடியூல் கேஸ்ட்டு, ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ், மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் எம்பிசி, டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ், பேக்வேர்டு கிளாஸஸ் ஓபிசிஎம், பேக்வேர்டு கிளாஸஸ் முஸ்லீம்ஸ் அண்ட் டெஸ்டிடியூடு விடோ ஆஃப் ஆல் கேட்டகரிஸ், ஸோ ஆதரவற்ற விதவைகள். ஸோ இந்தமாரி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நோ ஏஜ் லிமிட். உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது, பிசி முஸ்லீம்ஸ்க்கு ஏஜ் லிமிட் கிடையாது, இந்தமாரி வந்து எஸ்சிக்கு கிடையாது, ஸ்கெடியூல் கேஸ்ட்டுக்கு கிடையாது, ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ்க்கு வந்து கிடையாது, இந்தமாதிரி யாருக்குமே வந்து, அதாவது இவங்களாம் வந்து ரிசர்வேஷன் கோட்டாக்குள்ள வருவாங்க, இவங்க யாருக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. இதை தவிர்த்து யார் இருக்கிறீங்களோ அதர்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 32, அதுதான் வந்து இங்கே இருக்கிற ஏஜ் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கன்செஷன் ஃபார் த பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, அதாவது வந்து டிசபிலிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 10 இயர்ஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏஜ் லிமிட் இருக்குது. எக்ஸர்வீஸ்க்கு முன் வந்து 50 இயர்ஸ் வரையும் அவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து அதிகமானவர் கேட்ட க்வெஸ்சன் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். மொத்தம் 16 போஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் கார்பரேஷனுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் ப்ரொசஸ் பிஇ டிகிரி இருக்கணும், டிகிரி இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆர் பிடெக் டிகிரி இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எனி அதர் குவாலிஃபிகேஷன் கன்சிடர் ஈக்வலண்ட். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி யாருக்கு சொல்கிறாங்கன்னா பிஇ, சிவில், மெக்கானிக்கல் அல்ல பிடெக்,
சிவில் ஆர் மெக்கானிக்கலுக்கு தான் அதிகமாக இந்த இதில் வேக்கன்சி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஆர் மெக்கானிக்கல், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பொசஸ் எ டிகிரி இன் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் டிகிரி இருக்கணும், அதாவது அந்த இன்ஜினியரிங் வந்து சிவில் ஆர் மெக்கானிக்கலில் இருக்கணும். ஆஃப் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ்டு பை யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இட்ஸ் கிராண்ட். எ டிகிரி இன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆர் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அவார்டட் பை த அண்ணா யூனிவர்சிட்டி ஆல்சோ ரெகக்னைஸ்ட் அஸ் ஈக்குவலன் டு த பிஇ ஃபார் த பர்பஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் டு தி அபோவ் செட் போஸ்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இப்போ சொன்ன செகண்ட் போஸ்ட்டுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து தேர்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இதுக்கும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் பிஇ டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எனி அதர் குவாலிஃபிகேஷன் கன்சிடர்டு ஈக்குவலண்ட் தேட் டு அவார்டட் பை த அண்ணா யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கு, அதாவது சிவில் இன்ஜினியர் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு தான் இருக்குது. நாலாவது நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், எ டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ்டு பை யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இட்ஸ் கிராண்ட். அடுத்து அஞ்சாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், மஸ்ட் பொசஸ் எ டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆஃப் எனி யூனிவர்சிட்டி. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டிகிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ மஸ்ட் பொசஸ் எ டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ஆறாவது போஸ்டிங். ஏழாவது போஸ்டிங் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் கார்பரேஷன், மஸ்ட் பொசஸ் எ டிகிரி இன் பிளானிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்ட். அடுத்து எட்டாவது வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பொசஸ் எ டிகிரி இன் பிளானிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்ட் ஆர் எனி அதர் குவாலிஃபிகேஷன் கன்சிடர் ஈக்குவலன் டு. ஒன்பதாவது ஜூனியர் இன்ஜினியரிங், இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இல்லை அப்படின்னா சானிட்டரி இன்ஜினியரிங் டிப்ளமோ ஆர் டிசிஇ அவார்டட் பை ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அண்டு ட்ரைனிங். அடுத்து பத்தாவது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பொசஸ் எ டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதாவது மஸ்ட் பொசஸ் எ டிப்ளமோ இன் அதாவது டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதினோரு போஸ்ட் வந்து டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது. அடுத்து வந்து பன்னெண்டாவது முனிசிபாலிட்டி, இதுவும் பார்த்திங்கன்னா மஸ்ட் பொசஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அடுத்து ஓவர்சியர் மேற்பார்வையாளர், மஸ்ட் பொசஸ் எ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அடுத்து டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஆர் ஜூனியர் இன்ஜினியரிங், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பொசஸ் எ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் டிகிரி இன் பிளானிங் ஆர் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் ஃப்ரம் எனி இன்ஸ்டிடியூஷன். அடுத்து ஒர்க் இன்ஸ்பெக்டர், மஸ்ட் பொசஸ் எ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் இன்ஸ்டிடியூட் அப்ரூவ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர், மஸ்ட் பொசஸ் பிஎஸ்சி டிகிரி, ஆனால் அந்த பிஎஸ்சி டிகிரி எதில் இருக்குன்னா ஜுவாலஜியில் இருக்கணும். அலைட் வித் கெமிஸ்ட்ரி ஆர் கெமிஸ்ட்ரி அலைட் வித் ஜுவாலஜி ஆர் பிஎஸ்சி டிகிரி இன் பப்ளிக் ஹெல்த் ஆர் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஆர் மைக்ரோபயாலஜி ஆர் பயோகெமிஸ்ட்ரி, இது படிச்சிருக்கணும். இந்த மேலே சொன்ன எதுலையாக ஒன்று இருக்கணும். அண்டு மற்றும் மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ஃப்ரம் எனி இன்ஸ்டிடியூஷன் அப்ரூவ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அவங்களுக்கு வந்து அதிகமாக சான்சஸ் இருக்குது, பிஇக்கு அதிகமாக இருக்குது, பிடெக் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கெலாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்களே பாருங்கள், இன்னொரு டைம் கூட நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. பிஇ டிகிரி இருக்கணும், இதில் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் பிடெக் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்தமாரி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பிஇ பிடெக் தான் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளானிங், அதாவது டிகிரி இன் பிளானிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்சர் கேட்டிருக்கிறாங்க கண்டினியூஸாக. அடுத்து இருக்கிற எல்லா போஸ்ட்டும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. மஸ்ட் பொசஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்.
அடுத்து 16வது மட்டும் பார்த்தீங்கன்னா, யார் வந்து பிஎஸ்சி டிகிரி ஜுவாலஜி படிச்சிருக்கீங்களோ இல்லை ஹெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸு. அண்டு மஸ்ட் ஹவ் கம்ப்ளீட்டட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸு நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இது நீங்கள் படிச்சிங்கன்னா மறக்காமல் இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8வது, இதுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது ஒன்று, இது யார் இதுக்குலாம் வரமாட்டோம், இது ஹைபோதெட்டிக்கல் கேஸ் தான், கலர் பிளைண்ட்னஸ் வில் பி டிஸ்குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஜெக்ட்டு, அதாவது என்ன சிலபஸ் அப்படின்றது. இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதை நம்ம இன்னும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9வது, சென்டர்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன், இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், நாகர்கோவில், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம். அடுத்து ராணிப்பட், சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், வெள்ளூர், விழுப்புரம், விருதுநகர் டிஸ்ட்ரிக். ஸோ கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் எழுதுறீங்களோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு நீங்கள் வந்து எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு நோட்டிஃபிகேஷன், இந்த நகராட்சியை பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு இதில் இன்னும் ஏதாவது அதிகமான இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இன்னும் இதில் ஏகப்பட்டது இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும், பிஃபோர் அண்டாக கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஏகப்பட்ட சிலபஸஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து யாரையாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக கமெண்டில் போடுங்க, உங்களுக்கு நாங்கள் சிலபஸையும் நம்ம கொடுப்போம், அதுக்குண்டான மெட்டீரியல்ஸும் நாங்கள் வச்சுருக்கோம், உங்களுக்கு நாங்கள் கட்டாயம் தரோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் போடுங்க. மீண்டும் மற்றொரு கணலில் சந்திப்போம். தேங்க்யூ.